பத்து மணி இருக்குங்க நைட்டு அவங்க வரும்போது கதிர்வேலு முத்துக்குமார் முகராஜ் ஜயா முத்துக்குமார் அஞ்சு பேர் முன்னால் வந்தாங்க அவங்க பின்னால் ஒரு ஐம்பது பேர் இருக்குங்க வந்துங்க எங்கள் வீட்டு முன்னால் இல்லைங்க பின்னால் சைடுங்க வந்து ரொம்ப தகாத வார்த்தை பேசிட்டுங்க கல் எடுத்து அடித்தாங்க அடித்து கிளாஸ் பின்னால் சைடெல்லாம் உடஞ்சிருச்சுங்க உடஞ்சி போட்டு ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க அப்போ நான் எங்கள் மருமக நானும் ரெண்டு பேரும் எங்கள் பேர் அஞ்சு வயசு குழந்தை மூணு பேர் தான் வீட்டில் இருந்தோம் யாருமே இல்லை அப்புறம் நாங்கள் பயந்துட்டு ரெண்டாவது மணிக்கு போய் படுத்துட்டோம் இவங்க கல் அடித்தா அடிச்சுட்டே இருந்தாங்க அவங்க இது பண்ணிட்டே இருந்தாங்க அப்புறம் சரின்னு பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் கடைசியில் ரெண்டு போலீஸ் வந்தாங்க அவங்க வந்து சொன்னதாக போயிட்டாங்க போன கடைசியில் அவங்களையும் நாங்கள் கூப்பிட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி உடச்சிருக்காங்க பின்னாலையெல்லாம் நீங்களே வந்து பாருங்கள் நாங்கள் இருக்கிற ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சோம் அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு செல்லில் எடுத்தாங்க எடுத்து சரியம்மா நீங்கள் பயப்படாதீங்க சரி இருங்க வீட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க காலையில் யாருமே வரலைங்க இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கோம் அதானுங்க இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி நைட்டில் வந்து பத்து மணிக்கு இந்த மாதிரி இது பண்ணி ரொம்ப வார்த்தையெல்லாம் கொட்டிட்டுங்க பேசிட்டுங்க அப்புறம் கல் இடத்துல வச்சுட்டு நீங்கள் வாங்க வெளியே வாங்க உங்களையும் நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நாலு பேரையும் நான் இது பண்ணிடுவேன் முதல் உங்கள் பையன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க முதல்ல அவனை வெளியே வர சொல்லு எதுக்கு வீட்டில் ஒழிஞ்சிட்ருக்கானா அப்படின்னு திட்டிட்டுங்க அப்புறம் இந்த மாதிரி கல் எடுத்து அடித்தாங்க